வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி. புறநராற்று படையில் முடத்தாமகன்னியர் அவர்கள் கூறிய விரலியரின் அழகு, அதை பற்றிய விளக்கம்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். யார் இந்த விரலியர்கள்? பாணர்கள் அப்படின்னு சொல்லப்படுற யாழ் இசைக்கருவியை முக்கியமாக வச்சுக்கிட்டு இன்னும் பல இசைக்கருவிகளை கூட சேர்த்துக்கிட்டு அழகாக பாடல் மூலியமாக, இசை மூலியமாக, நாட்டிய மூலியமாக பல்வேறு கருத்துக்களை பல்வேறு இடங்களுக்கு எடுத்துகிட்டு போனவங்க. இப்போ புலவர்கள் எப்படி பல நாடுகளுக்கு பயணித்து பல மன்னர்களை பற்றி, அவர்களுடைய வீரத்தை பற்றி, அவர்களுடைய கொடையை பற்றி, அந்த நாட்டுடைய நிலைமையை பற்றி, அந்த நாட்டிலுள்ள மக்களை பற்றி, அந்த நாட்டுடைய வளத்தை பற்றி, போரை பற்றி எவ்வளவோ விஷயங்களை பாடியிருக்காங்க. அந்த மாதிரி பாணர்களும் இசை, நாட்டியம், பாடல் இது மூலிமா பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த பாணர்கள் கூட்டமாக இருப்பாங்க. இவங்க கூட்டத்தில் உள்ள அந்த நாட்டியம் ஆடுற பெண்மணிக்கு பேர் விரலி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இவங்க பாணர்களுடைய மனைவியாக இருப்பாங்க, அல்லது தனியாக நாட்டியம் ஆடுற ஒரு பெண்மணியாக கூட இருப்பாங்க. இந்த விரலியர்களின் அழகை பற்றி தான் பொருநராற்று படையில் முடத்தாமகன்னியர் அவர்கள் பாடியிருக்காரு. ஏற்கனவே பொருநராற்று படையில் வந்த யாழ் இசைக்கருவியின் வர்ணனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நுண்துதுமையில் அந்த காணொலி இருக்குது, பாருங்கள். அந்த பாடல் கூட யாழ்ங்கிற தமிழ் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்ததுங்க. குழப்பு வழி அண்ணன், இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சிவய நம எனம சிவ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடல் பொருநராற்று படையில் வந்த முதல் பாடலை தான் எடுத்து அந்த பாடலில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதற்கான விளக்கமும் நுண்துதுமையில் பதிவு பண்ணியிருக்கோம், கேட்காதவங்க கேட்டு பாருங்க. இரண்டாவது பாடலா விரலியரின் அழகை பற்றி முடத்தாமகன்னியர் அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த காணொலியில விரலியின் அழகை பற்றின விளக்கத்தை நாம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, காணொலிக்குள்ள போகலாம். விரலி என்பவள் பாவம் தோன்ற பாடி ஆடுபவள். விரல் என்பதற்கு சத்துவம் என்று பழைய உரைக்காரர்கள் உரை கூறுவர். அது பாவத்தை குறிப்பது. நவரசம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதற்கு இன்னொரு பெயர் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டிய மொழியில் நவரசத்தையும் தன் முகத்தில் காட்டுவதற்கு, பல்வேறு உணர்ச்சிகளை தன் முகத்தில் காட்டுவதற்கு பெயர், இன்னொரு பெயர் பாவம், சத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அழகாக தன் முகத்தில் உணர்வுகள் தோன்றும்படி ஆடக்கூடிய திறமை பெற்றவர்கள் விரலியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விரலியின் கூந்தல் கருமணலை போல கருமையாக இருக்கிறது. அவள் அழகிய நெற்றியோ பிறை போல தோற்றமளிக்கிறது. அவளுடைய புருவம் கொலை செய்வதற்காக வளைந்திருக்கும் வில்லை போல உள்ளது. அவளுடைய கண்கள் வளமான காட்சியுடைய குளிர்ச்சியை பெற்றவனவாக இருக்கின்றன. அவளுடைய வாய் இளவம்பூவின் இதழைப் போல அழகாகவும் சிவப்பாகவும் இருக்கிறது. அந்த வாயிலிருந்து வரும் சொல் இனிமையாக இருக்கிறது. அவள் பற்கள் வெள்ளை வெளேரென்று உள்ளன. முத்துக்களை வரிசையாக வைத்தது போன்ற காட்சியை அளிக்கின்றன. அந்த பற்கள் சிறிதும் குற்றமில்லாமல் உள்ளன. அவளுடைய காதுகளில் பொலிவு பெற்ற குளைகளை அணிந்திருக்கிறாள். மயிரை நறுக்குகின்ற கத்தரியின் பெருமையையுடைய அடிப்பக்கத்தை போல அவை உள்ளன. அந்த காதுகளில் பொலிவு பெற்ற குளைகள் ஊசலாடுகின்றன. அந்த அணிகலத்தை கூட பாரமாக அணிந்திருக்கிறாள் அவள். அவ்வளவு மென்மையுடையவள் அவள். குளை அப்படின்னா ஜிமிக்கி அப்படின்னு அர்த்தம். இந்த விரலியர் அவங்க வந்து பூங்குளை அணிஞ்சிருக்காங்க. கணங்குளை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னாவே அதற்கான ஒரு அந்த பாரம் உங்களுக்கு தெரியும் கையில். பா இவ்வளோ வெயிட்டான ஜிமிக்கியா அப்படின்னு சொல்லுவீங்க. இவங்க பூங்குளை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து அதிக பாரம் இல்லாத ஒரு ஜிமிக்கி தோடு தான். அந்த பாரம் இல்லாத ஜிமிக்கி தோடே அந்த விரலியரோட மென்மையான மேனிக்கே பாரமாக இருக்காமா. அவள் நாணமுடையவள். பெண்களுக்கு எல்லா குணங்களிலும் சிறந்தது நான், உயிரினும் சிறந்தன்று நானே என்று பாடுவர் புலவர். அந்த நான் தம்மை நிமிர்ந்து பார்க்க செய்யாமல் தடுக்கிறதாதலின் அவள் தன் பிடரியை கீழே சாய்த்திருக்கிறாள். அந்த பிடரி அழகாக இருக்கிறது. அவளுடைய பருத்த தோள்கள் அசைகின்ற மூங்கிலை போல இருக்கின்றன. அவளுடைய முன்கை மெல்லிய மயிர்களை உடையதாக காட்சியளிக்கிறது. அவளுடைய விரல்கள் மென்மையானவை, உயர்ந்த மலையின் மேலே வளர்ந்திருக்கும் காந்தளை போன்றவை. அவள் விரலில் உள்ள நகங்கள் கிளியின் மூக்கை போல ஒளிவிடுகின்ற பெருமையை உடையன. அவளுடைய தனங்கள் கண்டாருக்கு வருத்தத்தை உண்டாக்குவது. அழகு தேமல் படர்ந்தது. இரண்டு நகில்களும் நெருங்கி இருந்தலின் ஈர்க்கும் இடையாதபடி அமைந்துள்ளன. இளமையும் அழகும் பொருந்தியவை. தென்னை ஓலையில் செய்யப்பட்ட குச்சியை ஈர்க்கு குச்சி அப்படின்னாங்க. ஈர்க்க மாறு, வாசக்கூற்ற மாறு அப்படின்லாம் எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அந்த ஈர்க்குச்சி கூட நுழைய முடியாத அளவுக்கு அந்த பெண்ணுடைய விரலியின் இரண்டு மார்பகங்களும் நெருக்கமாக
நல்ல வடிவமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு முடத்தாம கண்ணீர் அவர்கள். அவளுடைய கொப்புள் நீரிலே உள்ள சுழியை போல உத்தம லக்கணங்கள் நிறைந்ததாக இலங்குகிறது. அவளுடைய இடை உண்டோ இல்லையோ என்று உணர முடியாமல் தனபாரங்களால் வருந்துகிறதாக உள்ளது. அவளுடைய இரகசிய தானம் பல வண்டினங்களின் இருப்பை போல இருக்கிறது. பல மணி கோத்த வடங்களை மேலே அணிந்திருக்கிறாள். அவளுடைய துடைகள் செறிந்தும் திரண்டும் உள்ளன. பெரிய பெண் யானையின் விலாசமான கையை போல அவை உள்ளன. அவளுடைய அடி சிறியதாக இருக்கிறது. கணைக்காலுக்குரிய இலக்கணங்கள் என்று சொல்லுவனவெல்லாம் பொருந்தி ஒழுங்கான மயிரையும் ஏனை இலக்கணங்களையும் திருத்தமாக பெற்ற காலை உடையவள். அவளுடைய காலுக்கு ஏற்ற வகையில் பொருத்தமாகவும் பெருமையுடையதாகவும் இருக்கிறது அவளுடைய பாதம். அரக்கை உருக்கி வைத்தாற்போல செம்மையும் விம்மையும் உடைய நிலத்தில் நடந்தனாலே சுக்கான் கல்லாகிய பகையாலே வருந்திய வர்த்தத்தோடு பொருந்தியிருக்கிறாள். அப்படி நடந்தமையால் அவள் காலில் கொப்புளங்கள் உண்டாகியிருக்கின்றன. அந்த கொப்புளங்கள் மரல் என்ற மரத்தில் பழுத்த பழம் போல் இருக்கின்றன. அந்த கொப்புளங்களிலிருந்து நீர் துளும்புகிறது. அப்படி தங்கும் பொழுது வெம்மையை மறப்பதற்காக அவள் பாடுகிறாள். பெண்மயிலின் உருவத்தைப் போல உருவமும் பெருமையும் தகுதியும் உடைய அந்த விரலி பாடின தாளத்தோடு கூடிய பாட்டுக்கு ஏற்ப அவர்கள் அங்கே தங்கி இளைப்பாறுகிறார்கள். அந்த இடம் ஆண் யானைகள் நடமாடும் வழிகளை உடைய காடு. அங்கே அவர்கள் தங்குகிறார்கள். அவர்கள் தங்கிய இடம் பாலை நிலமாதலின் அங்கே உள்ள மராமரங்களில் இலைகள் காய்ந்து உதிர்ந்து மொட்டையாக நிற்கின்றன. அதன் கீழே வெயிலினால் உண்டாகிய துன்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மராமரத்தின் நிழல் அடர்ந்து இல்லாமல் வளையை மேலே கட்டினால் ஒத்த இடையிட்ட நிழலாக இருக்கிறது. இடையிடையே கதிரவன் கிரணங்கள் வந்து வெப்பத்தை தருகின்றன. அங்கே தங்கினவர்கள் காட்டிலே உறையும் கடவுளை பாடி தம் கடமையை முடிக்கிறார்கள். நண்பர்களே, இந்த மாதிரியான பாடல்கள் மூலம் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. பெண்களின் அழகை வர்ணிக்கிறது அப்படிங்கிறது இன்றைய காலத்தில் ஒரு ஆபாசமாக பார்க்கப்படுது. ஆனால் அன்றைய காலத்தில் பெண்களும் அதை ஆபாசமாக பார்க்கல, அதை வர்ணித்தவங்களும் அதை ஆபாசமாக வர்ணிக்கல. எல்லாத்தையுமே ஒரு கலை நயத்தோட பார்த்தாங்க. காமத்தை கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. எது காமம், எது தேவை, எது காதல், எது அன்புங்கிற அந்த பிரிவு, அந்த வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுது. அதனால் அந்த காலம் இனிமையாக இருந்தது. எல்லா பெண்களும் பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. இந்த விரலியர் காணொலிக்காக நான் ஒரு ட்ரைலர் மாதிரி விட்டப்பயே நிறைய பேர் கமெண்ட்டில் ஃபேஸ்புக்கில் வந்து என்ன இவ்வளோ ஆபாசமாக காட்டுறீங்க அப்படின்னாங்க. நீங்கள் ஆபாசமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பதில் சொல்லியிருந்தேன். இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் நம்ம சங்க இலக்கியத்தில் உள்ள நிறைய காணொலிகளை, நிறைய விளக்கங்களை, நிறைய பாடல்களை அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.